ஆழ்ந்த உறக்கத்தில் நமக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மூச்சு காற்று இயங்கி கொண்டு இருக்கிறது. நீங்கள் விழித்து இருக்கும்போது மூச்சு காற்று இயங்குது. இப்போ நாம் உட்கார்ந்துருக்குறோம், காற்று இயங்கிட்டு தான் இருக்குது. உறங்க போகிறோம், காற்று இயங்குது. அதனால் ஒருத்தன் சொன்னான், இந்த மூச்சு காற்று தான் ஆன்மான்னு சொன்னான். அதுக்கு நிறைய பேர் அதுக்குரிய கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறவங்க உண்டு. காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா, காற்று போச்சுன்னா மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு அப்படின்னு டயலாக்கெல்லாம் கேட்டிருப்பீங்க. எல்லாம் மூச்சு இருந்தால் வரைக்கும் தாங்க, மூச்சு போச்சுன்னா எல்லாம் போச்சு. அப்போ மூச்சு தான் எல்லாமா அப்படின்னு கேட்டால், முக்கியமான பொருளை ஒன்று காற்று. நம்முடைய காற்றே பட்டியல் போட்டிங்கன்னா பத்தாக பிரிக்கலாம். அதில் முதன்மையான காற்று உயிர் காற்று. அதனால் அதுக்கு பேர் பிராணன் என்று பெயர். பிராணன் அப்படிங்கிற காற்று இது ஒரு மரபுங்க. இது நீங்கள் முதன்மைக்குரிய காற்று உயிர் காற்று. பிராணன் அப்படிங்கிற மூச்சு காற்றே உயிர் அப்படின்னு சொன்னாங்க. இல்லைப்பா, மூச்சு காற்று உயிர் அல்ல. நாங்கள் எப்படி சொல்கிறீங்கன்னார். இப்போ விழிப்பு நிலையில் காற்று இயங்குது, அதனால் நம்ம எல்லாத்தையும் அறிகிறோம். சரி, தூங்கும்போது காற்று இயங்கிட்டு தானே இருக்குது. ஆமாம், ஏன் அறியல் நடக்க மாட்டேங்குது? நீங்கள் தூங்குறீங்க, மூச்சு காற்று இயங்கிட்டு தான் இருக்குது. அப்போ காற்று தான் உயிர் என்று சொன்னால் அறிதல் என்பது ஒன்று அந்த இடத்தில் நிகழ வேண்டும் அல்லவா? நிகழவில்லை. எனவே மூச்சு காற்று ஆன்மா அல்ல. கண்படில் உண்டி வினை இன்மையின் ஆன்மா உலது. உறக்கம் விழிப்பு என்ற இரு நிலைகளிலும் பிராணவாயு ஒரே தன்மையாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் உறக்கத்தின் பொழுது இன்பத் துன்ப நுகர்ச்சியும் தொழில் நிலையும் உடம்புக்கு இல்லை. விழிப்பு நிலையில் அவை உண்டு. நீங்கள் விழித்திருக்கும்போது உங்களுக்கு வினை செயற்பாட்டு நிலை உண்டு, இன்பத் துன்பத்தை நுகர்கிற நுகர்ச்சி உண்டு. எனவே ஆதலால் பிராணவாயுவே ஆன்மா என்பது பொருந்தாது. அதற்கு வேறாக ஆன்மா என்ற ஒன்று உண்டு என்பதாகும்.